கதம்பம் சேனல் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக், அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான ஒரு தலைப்பு தான். அந்த குழப்பமான தலைப்பு என்னவா இருக்குன்னு உங்களால் யூகிக்க முடியுமா? யூஸ்வலாக எல்லா புராணங்களும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்துறது தான் புராணமாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கருட புராணம், கருடருக்கும் நாராயணருக்கும் நடுவில் நடந்த உரையாடல் தான் வந்து கருட புராணம். அந்த மாதிரி ஒவ்வொரு புராணமும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற உரையாடலாக இருக்கும். அந்த மாதிரியாக இந்த காணொலி பார்த்திங்கன்னா எனக்கும் என் நண்பனுக்கும் உண்டான ஒரு உரையாடல். என்னுடைய பள்ளி பருவத்திலேருந்து நண்பராக இருக்கக்கூடிய ஹரிஹரன்றவரோட கேள்விகளுக்கு இந்த காணொலி மூலமாக நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அது இல்லாமல் இந்த காணொலியை அவருக்கே டெடிகேட் பண்ணுறேன். எதுக்குன்னு சொன்னால் அவர் கேட்ட கேள்வி தான் நான், அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும், ஆனால் அந்த கேள்விக்கு உண்டான பதிலை எப்படி சொல்கிறது, எப்படி டெலிவர் பண்ணுறதுன்றத வந்து அவருக்காக தான் கொஞ்சம் போய் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்து இந்த காணொலியை சொல்கிறேன். தெய்வம் கடவுள் இது ரெண்டும் ஒன்று நினைக்கிறீங்களா? இல்லைங்க, தெய்வம் வேறு கடவுள் வேறு. என்னங்க ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள். தெய்வம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இந்திரரை தேவர்னு சொல்கிறோம். இந்திரன் பண்ணாத தவறே கிடையாது அப்படின்னு இதிகாச புராணங்கள் சொல்கிறது. சரி, சனி பகவானை எடுத்துக்கோங்க. சனி பகவான் படாத கஷ்டமே இல்லை. ஏன் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்? ஏன் அவங்களும் நம்மளை மாதிரியே ஒரு போராடி ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையை தான் வந்து அடையிறாங்க? அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி என்ன ஆகுது? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கா? இதை ஓர நோக்கி வைங்க. இது மட்டும் இல்லை, நம்மளே வந்து நம்மளோட புராணங்களில் படிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய லோகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பித்ருலோகம் இருக்குதுன்றாங்க, சொர்க்கம் இருக்குதுன்றாங்க, பிரம்மலோகம் இருக்குன்றாங்க, வைகுண்டம் இருக்குன்றாங்க, கைலாயம் இருக்குன்றாங்க. இதிலெல்லாம் டைம் ஜோன் வேறு வேறுன்னு அதுலேயே சொல்கிறாங்க. டைம் ஜோன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தேவலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு வருட காலம் அவங்களுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு லோகத்துலேயும் டைம் வேறு மாதிரி ஓடுது. அதனால் அவங்களுக்கு வந்து ஆயுட்காலம் அதிகம், அவங்களுக்கு வந்து சக்திகள் அதிகம். அவங்க அதோட கீழே இருக்கிற லோகத்துக்கு உதவியோ இல்லைன்னா வந்து என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. இவங்களால் தான் நம்ம வந்து தெய்வம்னு சொல்கிறோம். தெய்வன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மீறிய ஒரு சக்தி. அந்த சக்திகிட்டேருந்து நம்மளுக்கு தேவையான அனுகூலமான விஷயங்கள் செஞ்சிக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கெல்லாம் வந்து சில பேர்லாம் கேள்வியே கேட்பாங்க, எதுக்கு நான் வந்து போற்றி போற்றி சொல்லணும், அப்பேற்பட்டவங்களாம் இருந்தால் எதுக்கு போற்றி போற்றியே சொல்ல வேண்டாமே அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட அவங்க ஒரு மேன்மையான சக்தி. அந்த மேன்மையான சக்தி நம்மளுக்கு எப்படி உணர்வுகள் இருக்கோ, நம்மளை ஒருத்தர் வந்து வாழ்க சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி அந்த தெய்வங்களும் சந்தோஷப்படும். சரி, தெய்வம்னா என்னன்னு சொல்லிட்டேன், அப்போ கடவுள்னா என்ன? கடவுள் அப்படின்ற வார்த்தையிலேயே எல்லாமே இருக்குது பாருங்களேன். கட உள், உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த கடவுள். பழங்காலத்து ஒரு படத்தில் நான் ஒன்று பார்த்தேன், உள்கட 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 அப்படின்னு சொல்லி கடவுள்னு வரும். உள்ளே கடக்கிறது தாங்க கடவுள். புரியலீங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆன்மா தான் கடவுள். அதாவது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு உயிரணு தான் வந்து உங்களை வந்து செயல்பாடில் வச்சுட்டு இருக்குல்ல, ஒரு எனர்ஜி சோர்ஸ். அந்த எனர்ஜி சோர்ஸு தான் கடவுளுங்க. இந்த கடவுளை உணர்ற தான் நம்ம இவ்வளோ முயற்சிகள்லாம் பண்ணுறோம். இந்த கடவுள் உணர தான் வந்து சித்தர்கள் பல வழி சொல்கிறாங்க. சித்தர் உள்ளே இருக்கிற கடவுள்களை, அதாவது கடவுள் அதாவது இந்த எனர்ஜி சோர்ஸை அவங்க வந்து அவங்க கண் முன்னாடி பார்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் பண்ணி அந்த முயற்சிகளில் சக்ஸஸ் அடைஞ்சு அது எந்த வழியில் அடையணும்னு சித்தர் பெருமக்கள்லாம் வந்து நிறைய புத்தகத்திலலாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கணுன்னா நிறைய யூடியூப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த யூடியூப்ஸ்லலாம் எப்படி அதை சொல்கிறாங்கன்றதுக்கு ஒவ்வொரு பாடல்கள் சொல்லி அதுக்கு விளக்கம்லாம் கூட சொல்கிறாங்க. இந்த உள்ளே இருக்கிற எனர்ஜி சோர்ஸ் தான் கடவுள். ஸோ தெய்வம் வேறு கடவுள் வேறு. இப்போ உள்ளே இருக்கிற எனர்ஜி சோர்ஸ் எப்படி பார்க்கணுன்றது வந்து அந்த தியான நிலைமையில் போய் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒளியை பார்க்க முடியும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெண்ணிறம் போத்திய மேகம் போல் இருக்குமா உள்ளே போய் பார்க்கும் பொழுது.
அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடம். இதுதாங்க சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்னு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அணுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொன்னால் வெற்றிடம். இதை தான் நம்ம வந்து ஆலயங்களில் உருவகம் படுத்தி அந்த ஆலயமாக உருவாக்கி வச்சுருக்கோம். முக்கால்வாசி சிவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்மாக்குள்ளே இருக்கிற கடவுளை எப்படி இருக்குமோ, அதுக்குள்ளே இருக்கிற வெற்றிடத்தை எப்படி கொண்டு வர முடியுமோ, அதை தான் அந்த ஆலயங்களாக வந்து பெரியவர்கள் வந்து கட்டமைப்பு கொடுத்து இப்படி தான்ப்பா இருக்கும், இதுக்குள்ளே போய் நீ இப்படி தான்ப்பா ரியலைஸ் பண்ணணுன்றதுக்கு தஞ்சை பெரிய கோவில்லாம் வந்து அதுக்கு நிலையான ஒரு எடுத்துக்காட்டு. அப்படின்னும் பொழுது தெய்வம் வேறு, கடவுள் வேறு, தெய்வத்துக்கு சக்தி உண்டு, அந்த தெய்வ சக்திகள்லாம் நம்மளுக்கு தேவையான நலன்களை பெறுவதற்கு அவங்கள பயன்படுத்திக்கலாம், அவங்கக்கிட்ட உதவிக்கு நாடலாம், இல்லை அவங்கக்கிட்ட போய் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளோட வருத்தங்களை சொல்ல அவங்களும் நிவர்த்தி பண்ணி தரலாம். ஆனால் உள்ளே இருக்கிற கடவுளை நீங்களே தான் தேடி பிடிக்கணும். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேள்விகள் வருது இல்லை உங்களுக்கு. அப்போ பரபிரம்மம்னா என்ன? நீங்கள் சொல்கிறீங்கள இந்த தெய்வங்கள்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரியே ஒரு எனர்ஜி சோர்ஸ் வச்சிட்ருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொன்னான்னா பரபிரம்மம்னா என்ன? அந்த பரபிரம்மம் தான் எல்லாமேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பரபிரம்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடமா இருக்கிறது தான் பரபிரம்மம். அதாவது நம்மளதில் மோட்சம் அடையிறதுன்னு சொன்னோன்னா அந்த பரபிரம்மத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டோன்னா இந்த மாதிரி மெட்டரியலிஸ்டிக், அதாவது இந்த மாதிரியாக ஒரு தேவைக்காக ஓடுகிற வாழ்க்கை இல்லாமல் அந்த பரபிரம்மத்தை அடையிறதுக்கு தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப முயற்சி பண்ணுறது. அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் எனர்ஜி சோர்ஸ், இல்லை பேங்க் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உடனே வந்து சேரணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.